அனைவருக்கும் வணக்கம். இது சிவா ஓவியனுடைய 25th வீடியோ. இது வந்து ஒரு சிறப்பான வீடியோ. உங்களுக்கு ஒரு டான்சிங் பேர்ட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து A4 ஷீட் எடுத்துக்கலாம். இது வந்து சார்ட் பேப்பர், இந்த A4 சைஸில் எடுத்துட்டாலும் சரி, கலர் பேப்பர் எடுத்தாலும் சரி, ஒயிட் பேப்பர் எடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சர்க்கிள் போடுறோம். பார்த்துங்க, சர்க்கிளுக்கு நீங்கள் காம்பஸ் போட்டாலும் சரி, நான் சொல்லி கொடுத்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி. போட்டோமா, இப்போ வந்து நம்ம இப்படியே கட் பண்ணுறோம். பாருங்க, கட் பண்ணிட்டோமா. இப்போ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கேப் இருக்கும், இவ்வளோ கேப் இருக்கும். ஓகேவா, இப்போ ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துறோம். எடுத்துட்டு இந்த பீஸ்க்கு வந்து பாருங்கள், இங்கிட்டிருந்து அப்படியே கட் பண்ணுறோம். அந்த பறவையுடைய ஃபெதர்ஸ்க்காக வேண்டி இப்படி கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இது இப்படி இந்த சைடில் வைக்கும்போது இங்கேருந்து நம்ம கட் பண்ணுறோம். ஃபெதர்ஸ் நல்லா வேணும்னா நீங்கள் நல்லா இன்னும் கூர்மையாக நெருக்கமாக கட் பண்ணிங்கன்னா இது நல்லாயிருக்கும். சரிங்களா, இப்படி வச்சுக்கிறோம். இப்போ இந்த பறவைக்குண்டான அந்த தலைப்பகுதியை நம்ம ரெடி பண்ணணும். தலைப்பகுதிக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கட் பண்ணிக்கிறோம். இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். கரெக்டாக இருக்கும், ஓகே. இப்போ வால் பகுதிக்கு வருங்க, இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கும் நல்லா கட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா, இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வாய்ப்பு பீக் அதை ரெடி பண்ணிடுறோம். இது எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணுறோம். ஃபெவிக்கால் எடுத்துக்கிறோம். கவனிங்க, ஃபெவிக்கால் வந்து அது போடுறோம், இவ்வளோ தான் போடுறோம். சரியா, போட்டு இந்த தலைப்பகுதியை ஃபஸ்ட்டு வச்சிடுறோம். வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் கவிக்கல் வச்சுட்டு இன்னொரு பீஸ் எடுத்து இங்கே ஒட்டிடுறோம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒட்டிடுச்சுன்னா கஷ்டம். இந்த வால் பகுதியை பின்னாடி செட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இப்போ இந்த பீக்கு
ஓகேவா. இப்போ வந்து இதுக்கு நம்ம கண் வரைஞ்சுக்கிறோம். அப்புறம் இந்த பீக்குக்கு இப்படி நடுவில் ஒரு பட்டர் போடுறோம். இப்போ இன்னொரு சின்ன விஷயம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு, அது என்னென்னா இதுக்கு மேலே இந்த மண்டை பகுதியில் ஒரு சின்ன ஒரு குட்டியாக ஒரு ஃபெதர் வச்சா இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து பின்பக்கம் வர மாதிரி இருக்கணும், அதான் முக்கியம். அதான் இது இப்போ நமக்கு டான்சிங் போர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வரைஞ்சிக்கலாம். ஃபெதர்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். இது பாருங்கள், இப்படி வச்சிடுறோம். வச்சுட்டு நிற்கிற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டான்சிங் போர்ட் ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு இதை பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை உங்களுடைய பள்ளி மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் சில்ட்ரன்.